அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று சிட்டுக்குருவியினுடைய அழிவுக்கு காரணங்கள் பார்த்தோம். சரி, இந்த பறவை இனங்களை வந்து நம்ம எப்படி காப்பாற்றலாம், அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன பண்ணலாம், இந்த இவ்வளோ பகுதியில் நம்ம பார்த்துருந்து நம்மளுக்கே தெரியும் இல்லையா, சிட்டுக்குருவிகள் வாழ்கிறதுக்கு மரம், புதர், செடி கொடிகள்லாம் வேணும். அப்போ நம்ம அதை வளர்க்கணும். அதை வளர்ந்தாலே அதுக்கு இருப்பிடம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், வயல்வெளிகளில் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம தெளிக்கிறத தவிர்த்து இயற்கை உரங்கள், மாட்டுச்சாணம் இந்த மாதிரி இயற்கை உரங்களை பயன்படுத்தும் போது என்ன ஆகும், அதுலேருந்து புழு பூச்சிகள் உருவாகி சிட்டுக்குருவிகளுக்கு உணவாக மாறும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் செயற்கை உரங்களையும் நம்ம தவிர்க்கணும். அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இயற்கை உரங்களை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் தோட்டங்களிலும் வயல்களிலும் செயற்கை வேலிகளுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், தாவர செடி கொடிகளை வச்சு நம்ம வேலிகளை அமைக்கலாம். பாருங்கள், காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்கிறார். எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே உயிர் வாழ்வதற்கு தகுதி உள்ளவை அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார் இல்லையா. தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்கு சமைப்பதற்காக வச்சிருந்த சிறிய அரிசியை கூட என்ன பண்ணார், தன்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த சிட்டுக்குருவிகளுக்கு உணவாக போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பறவைகளை பற்றி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணவர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி. இவருக்கு வந்து இன்னொரு பேருக்கு இந்தியாவின் பறவை மனிதர், இந்தியாவினுடைய பறவை மனிதர். இவர் எழுதின நூல் என்னென்னு பார்த்தோம்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, அதாவது த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்கிறாரு. அடுத்து பாருங்கள், மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது என்கிறார் யார், டாக்டர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாம் தெரிஞ்சு என்ன பண்ணோம், நம்ம நம்மளோட சுற்றி இருக்கிற அனைத்து உயிர்களும் நம்மளோட ஒன்றோடு ஒன்றிணைந்தவை, அவை எல்லாமே நம்மளோட சேர்ந்து தான் பயணிக்கணும். இதில் இந்த உணவுச் சங்கில் ஏதாவது ஒரு விலங்கு அழிஞ்சாலும் மொத்த பாதிப்பு யாருக்கு கிடைக்கும், மனிதர்களாகிய நம்மளுக்கு தான் கிடைக்கும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்ற உயிர்களுக்கும் மற்ற பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் என்ன பண்ணும், உணவு கொடுக்கணும். அதுக்கு தேவையானதை நாம் தான் பராமரிக்கணும். பாருங்கள், ஆர்டிக் ஆலா, உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எதுன்னு சொன்னால் ஆர்டிக் ஆலா. எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இது பயணம் செய்யணும்னா 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய பறவை இது ஆர்டிக் ஆலா. சரி, பறவைகள் பற்றிய படிப்பு பேர் என்னென்னா ஆர்த்தனாலஜி, ஆர்த்தனாலஜி எனப்படும். உலக சிட்டுக்குருவிகளின் நாள் மார்ச் 20. சரி குழந்தைங்களா, நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம பறவைகளை பற்றி பார்த்தோம் இல்லையா, இந்த பறவைகளை காக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கட்டுரை மாதிரி எழுதி என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.